சில்லாக்கி டும்மா ரொம்ப நாச்சில் கேட்டு. ஆக்சுவலாக பர்த்டேக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது, மணி இப்போது கரெக்டாக 10. எப்போவுமே பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளே பலூன் வாங்கிட்டு வந்து ஊதி, சாரி நானே வாங்கிட்டு வந்து நானே ஊதி மாட்டினா தான் எனக்கு மனசு ஆறும். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் புதுசாக ஒரு ஆள் ஆட் ஆகிருக்குல, அதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி உள்ளே வந்திருக்காங்கல்ல, அவங்க நம்மளோட அதிகம் படித்தவங்களாச்சு, அதனால் வீட்டுக்குள்ளே என்னை அலோவே பண்ணலை. இப்போ நீ எங்கடா உட்காந்துருக்க முட்டாப்பையிலேன்னு கேட்கலாம். இது என்னோடய ரூம், வீட்டுக்கு வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. பேக் சைடு வந்து யாருக்கும் தெரியாமல் சவுண்டு வருது, யாருக்கும் தெரியாமல் பின்னாடி வந்திருப்போ சரிம்மா. பின்னாடி வந்து அங்கே வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டு போயிருப்பா அப்படின்னாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணுமா, மெயினில் போய் சாப்பிட்றது தானே முறை, அதிகம் கொல்லப்புறத்தில் போய் நீங்கள் சோத்தை வச்சுருக்கீங்க, சரி சாப்பாடாவது டிஃப்ரெண்டாக செஞ்சு வைக்கலாம்ல. மதியம் வச்சா அதே வெள்ளை சோறு அதே ரசம், நைட்டு 10 மணிக்கு ஏதாவது மனுஷன் ரசம் சோறு சாப்பிடுவானா? நான் சாப்பிடுவேன், விடிஞ்சாவ பிறந்த நாள், ஆனால் திண்டுது ரசம் சோறு. இதை நோட் பண்ணிக்கங்க. சரி முடிஞ்சது. முன்னாடி வராமல் கேட்டுக்குள்ளே வந்து ரூமுக்குள்ளே வந்திருக்கேன். எங்கள் ஹாலில் என்னவே வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ண விடலை. என்ன இங்கிலீஷ் வருது, சரி ஓகே, என் வீட்டுக்குள்ளே வரவே விடலை. அண்ணி இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து யூடியூப்பில் போடுறதுக்கான வீலாகு, இன்ஸ்டாகிராமில் IGTV-லையும் போடுவோம். என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. இப்போ இடையில வந்தாங்க, வந்து ஏதாவது ஃபோட்டோ கிட்ட இருந்தால் கொடுப்பா அப்படின்னாங்க. நான் அப்பவும் சொன்னேன், என்னையும் உள்ளே கூப்பிட்டுக்கங்க, எனக்கே நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு. அப்படி கட் பண்ணி 2 ஹவர்ஸ் லெட்டர்ஸ்னு போடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறேன், தொடர்ந்து பேசுவோம். இது நீயா நானா சீலாக்கிடுமா? ஆக்சுவலாக பர்த்டேனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோரும் சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன 2 தோரணம் இல்லை 2 லைட்டு அரியல்ஸ் இந்த லெட்டர்ஸு அப்படி இல்லை, அதையும் மீறி அங்கங்கே கொஞ்சம் பலூன்ஸ் அவ்வளோ ஒரு கேக் இது வச்சு முடித்தா முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டு. பட் அதில் வந்து நான் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் பார்க்குறேன். இப்போ ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த வேலை நம்மளை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு வருஷத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த வருஷத்தில் தெரியும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நான். பிறந்தநாளைனா அந்த டேயில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல், என்ன வேணும், நீங்கள் பிறந்தப்போ எப்படி சொந்தக்காரங்களாம் வந்து அழகு பார்த்து நல்லா விசாரித்தாங்களோ அதே மாதிரி உங்களை எல்லோரும் ஆசீர் வழங்குவாங்க. சொந்தக்காரங்க ஆசை நமக்கு வேண்டியதில்லை, இந்த ஜென்ரேஷன் யாரும் கேட்குறதில்ல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக அந்த டேட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாக தரமாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. வீட்டில் இருக்காங்க அம்மா போட்ராசி லாக்கி டும்மா அப்படின்னு சிறப்பாக செஞ்சு விட்டணும். யார் பர்த்டேனாலும் இறங்கி செய்வோம், நம்ம பர்த்டே கொஞ்சம் ஓவராகவே செய்வோம். இந்த டைம் என் கையை ரெண்டி கட்டி போட்டாயம்மா. A few moments later. 3, 2, 1. ஏ சீட்டிங் சீட்டிங் அப்படியே இறங்குங்க, இறங்குங்க. அந்த மோப்பத்தை வச்சே கண்டுபிடிச்சது. கலந்துடும் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்காங்க, நன்றி நன்றி. இவ்வளவு
இங்க ஒன்று போயிட்டு இருக்குதுப்பா இந்தா டேங்கல் அப்படியே நல்லா தெரியுது Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Yasar. Happy birthday to you. Happy birthday to you. கேக்குதா? அம்முட்டு உரிய பேருடா. முதல் போட்டு எடுக்கப்படா அதெல்லாம் இங்கே வாங்கணும் காருக்கு காருக்கு ஏன்னா ஒரு கத்தியில கேக் கட்டு தெரியுது அவனைங்களா இதுல வா சோச்சி தெரியுது பெரிய கட்டி போம் போம் நானே ஆரம்பிச்சு நானே கண்டிப்பா என்ன எந்த கம்பி குடும்பமே சேர்ந்து பெரிய கிஃப்ட்ல ரொம்ப காஸ்ட்லி பாக்குறேன் முடியும் இது உனக்கு இது உனக்கு நல்லா இல்லமா வீடியோ போயிட்டு இருக்குது ப்ரோ டக்குன்னு மூஞ்சி பூசிடுங்க வேற குடும்பத்தில்